பாருங்கள், நீங்கள் நம்ம வெஜிடபிள் பிரியாணி பிடிச்சேன்னு பார்க்குறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணி எடுத்துருக்கோம், ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கோம். அப்புறம் பாருங்கள் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்கள் டர்னிப் எடுத்துருக்கோம், டர்னிப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப் அளவு. பாருங்கள் பீன்ஸ் காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருளை எடுத்துருக்கோம். பாருங்கள் மீன் வைக்கிற ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம், கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் பாருங்கள் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அடிச்சிருக்கோம், பச்சை மிளகா அடிச்சிருக்கோம், ஒரு அஞ்சு பச்சை மிளகா அடிச்சிருக்கோம். அப்புறம் பாருங்கள் புதினையெல்லாம் கொஞ்சம் காய் பிடிச்சி எடுத்துருக்கோம். வாங்க இன்றைக்கி எல்லா காயும் சேர்த்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க இந்த எல்லாம் எல்லாம் என்ன சேர்த்து செய்கிறோம்னா இல்லை டேஸ்ட் இருக்கு வெஜிடபிள் பிரியாணி. இது நம்ம காய் மட்டும் மாதிரி அடுத்து என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள் நம்ம குக்கரில் தான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம், குக்கர் சூப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் எல்லாம் சேர்க்கணும், அதை மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துனா சூடாகட்டும். நம்ம கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து விடுவோம். இப்போ நம்ம கூட கட் பண்ணி வச்சுக்க பிரியாணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது கூட துணை இலை எடுக்கணும். இப்போ நம்ம கூட கட் பண்ணி வச்சா காய்கறி சேர்க்கணும், காய் நல்லா வதக்க முடியுங்க. காய் நல்லா வதக்கலாம். பாரம்பரிய அரிசி, இது ரொம்ப சத்தா இருக்கும். ரொம்ப சத்தான ஒரு அரிசி, இதில் பிரியாணி பண்ணால் ரொம்ப டேஸ்டா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம், இந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட இஞ்சி மூணு கிளாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட மீன் கிளாஸ் எடுக்கலாம். நான் மணி கூட மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூட. பாருங்க நம்ம கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பிரியாணி மசாலா சொல்லுவாங்க, ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட தேங்காய் பால் சேர்த்து விடுவோம். தேங்காய் பால் சேர்த்தனால பிரியாணி போலவெல்லாம் அங்கே விட்டா போகிறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதனால நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். எப்பவுமே பிரியாணிக்கு தேங்காய் பால் சேர்ந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விட்ட விட்டாந்து போலவெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாருங்கள் ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்தால் நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும், அந்த அளவு தான். இப்போ நல்லா மசாலா கொதிக்கிட்டோம், அது கொதிச்சுனா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பன் மசாலாலாம் கொதிச்சிச்சு, இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்து விடணும். பாருங்கள் நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்துடுவோம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தீ குறைச்சி வச்சு அப்படியே இருக்கட்டும். நமக்கு சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்க நம்ம குக்கர் வச்சு மூடி வச்சுருக்கோம். ஒரு விசில் வந்தால் போதும், ஒரு விசில் வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை. ஒரு விசில் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ். அதனால் நம்ம சுவையான சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும்.
தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பாருங்க நம்ம சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆச்சு. நம்ம இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சீரக சாம்பலாக பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி வரைக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.